பார்த்தல காங்கு படம் எப்படி? நான் காங்கா இருந்தாலும் லாஸ்ட்ல காப்பாத்தினது காட்சியில வந்தா. நீ ஏன் சொல்லு, அட்டாமிக் பாம்பு இல்லைன்னா அந்த காட்சியில ஒன்றுமே இல்லை தானே? நீயே சொல்லு, அந்த கையில ஹேண்ட் பவர் இல்லைன்னா காங்க ஒண்ணு இல்லதான். ஒத்துக்கவே மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஹாலிவுட்ல அவர் விஜய் சேதுபதி இருக்காரு தெரியுமா? யார்? காட்ஸ்ல தான். ஆமாண்டா, பவானிடா. பவானில கேமியோ பண்றாரு. படத்துல வருது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 7 நிமிஷமோ 70 நிமிஷமோ வந்தா சீன் தெரியா இருக்குதா? அவ்வளவுதான் மேட்டர். வந்த சீன் ஃபுல்லா பக்காவா இருக்கும். ஹீரோ அப்ப ஒத்துக்கிறல்ல? இப்ப இவனும் ஹீரோ தெரியல. வந்து இவ இல்லன்னா அவனை காப்பாற்ற முடியாது, அவன் இல்ல இவனை காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரிதான் இருந்தாங்க. அந்த ஹாலோவீன் எடுத்து காங்க காஞ்சலா கூட்டும் போற சீன் பார்த்தல? அப்படியே ஃபுல்லா கதை சொல்லுவாங்க. ஹாலோவீன் எடுத்து சீடு ஃப்ரெண்ட் வீடு எல்லாத்தையும் எதிர்பார்க்காத கேரக்டரா ஒரு கேரக்டர் சொல்லியும் வில்ல. கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு கில்லி படத்துல வர முத்துப்பாண்டி கேரக்டர், முத்துப்பாண்டி கோட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு என்ட்ரி, ஒரு வில்லனோட என்ட்ரி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி செட் ஆகுது, வில்லனுக்கு எப்படி ஒரு இன்ட்ரோ ஆகுமோ அந்த மாதிரி. அவன் வந்து சிரிச்சான் பாத்தியா? அது ஒரு சிறிய அந்த என்ட்ரிலேயே விழுந்தாச்சு டோட்டலா. சரியா இருந்துச்சு வில்ல என்ட்ரி. அதான் போக போக வந்து அவன் அவன் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆக அமைக்கல. அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த சிமோ, சிமோ கேரக்டர் தான் வந்து சம ஸ்ட்ரென்த் ஆகுச்சு. அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கட்டும், அவங்க கேரக்டர், அவங்களாம் சமையல் நினைச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த டாக்டரா வருவாங்கல்ல, பெட் டாக்டர், காங்க் டாக்டரா வருவான், பல்லு பல்லு பிடிங்களா விளையாடு, பல்லு பிடிங்க, அவ்வளவு கேரக்டர்ஸ் அதே இருந்துச்சு. அப்புறம் இந்த காமெடியன் பிளாக் எடுக்கிற நம்மள மாதிரி ஒரு தற்கொலை பிளாக் எடுக்கிறன்ற பேர்ல ஹாலோ எடுத்துக்கு போய் தானே பிளாக் எடுப்பேன் அப்படின்னு ஒத்த நாள் உட்காந்துட்டு அவன் அவன் கேரக்டருமே வந்து செமையா இருந்துச்சு. மத்தபடி கதை வந்து ஆஸ் யூஷுவல் தான். இதுல ஹைலைட் என்னன்னா ரெண்டு காங்கு ரெண்டு காட்சிலா, அது மொத்தம் காட்சிலா கெத்து, காங்கு தான் கெத்து. நீங்க படத்தை பார்த்துட்டு யார் கெத்துன்னு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காங்குக்கு சப்போர்ட் பண்ணுங்க, காட்சிலாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் சீன் வாங்கலாம்னு நானும் 60,000 ரூபாய் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றுமே போட்ட மாதிரி தெரியல. ஜோடி வர சேர்ந்து